இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய துபாய் பயணம் தான், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். துபாய் பயணத்தில் நிறைய ஸ்பெஷல் இருந்தாலும் அவருக்கு தனியான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் புயல் ஏ ரஹ்மான் அவருடைய ஸ்டுடியோவில் தான் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு தான் பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு முறை பயணமாக துபாய் சென்றிருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் தனது இசையமைப்பில் வெளியாக உள்ள மூப்பில்லா தமிழே தாயே அப்படின்னு ஒரு ஆல்பத்தை கேட்க சொல்லியிருக்காரு. துபாயில் நடைபெறப்போகும் சர்வதேச கண்காட்சியில் தமிழ்நாடு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள ஒரு அரங்கினை திறந்து வைப்பதற்காகத்தான் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு முறை பயணமாக அங்கே போயிருக்காரு. தமிழக முதலமைச்சர் அவர் பதவியேற்ற பிறகு அவர் செல்லும் முதல் வெளிநாட்டு பயணம் இது அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் 192 நாடுகள் பங்கேற்கும் இந்த துபாய் சர்வதேச கண்காட்சியில் தமிழ்நாட்டுக்கும் ஒரு அங்கம் வகிக்குது. ஓகேங்களா, துபாயில் சர்வதேச அளவில் இந்த கண்காட்சி ஒன்று நடக்குது இல்லையா, இதில் தமிழ்நாடு சார்பாக கைத்தறி, விவசாயம், சிறுதொழில், பெருதொழில் இதை எல்லாத்தையுமே தொடங்கிறதுக்கு ஏதுவாக அரங்கம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதை திறக்கிறதுக்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்காரு. துபாயில் நடக்கிற இந்த சர்வதேச எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரங்கை தொடங்கி வைத்த முதலமைச்சரை இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் நேரில் சந்தித்தார். சந்தித்து தன்னுடைய அரங்கத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதனை ஏற்று அங்கு போன முதலமைச்சர் அவர் அதாவது ஏ ரஹ்மான் இசையமைக்கும் மூப்பில்லா தமிழே தாயே அப்படின்னு ஒரு ஆல்பத்தை, அதாவது தமிழ் தாய் வாழ்த்து 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆல்பத்தை ஏ ரஹ்மான் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட போட்டு காட்டியது மட்டும் இல்லாமல், இந்த ஆல்பம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ஓகேங்களா,